மழை நிமிர்ந்த தமிழகம், மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம். பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் எங்கள் அப்பா வந்து இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் வருமானங்கள் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் நான் 12வது படிச்சிருக்கேன். என் படிப்பு முடிஞ்ச பிறகு எங்கள் அப்பா தொழிலே நான் விவசாயத்தையே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வீட்டு பயன்பாடுக்குதாகத்தான் நான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தேன். அதோடய பலன் நல்லா கிடச்சிது. அதோட விளைபொருளுக்கு வந்து நம்ம உடம்புக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுனால நான் என்னோடய தொழிலே இயற்கை விவசாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போது 2 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் பூசணி பண்ணியிருக்கேன். நல்ல பலன் கிடச்சிது. இதுக்கு வந்து மறுபடியும் நான் பழைய விதைகள், அதாவது பாரம்பரியமாக எடுத்து வச்ச விதையை எடுத்து அதை சாணிப்பாலில் போட்டு ஊற வச்சு அதை வயலில் போட்டேன். வயலில் போடும்போது நான் வந்து இந்த ஐப்பசி பட்டம், அதாவது புரட்டாசி மாதம் ஐப்பசி பட்டம் போட்டால் தை மாதம் நமக்கு மகசூல் நல்லா வருங்க கண்டுக்காண்டி இதை கணப்படி இந்த காலத்தில் நான் பயிர் செஞ்சுருக்கேன். விதை வந்து என் சொந்த விதை. அப்புறம் நான் வந்து ஏக்கருக்கு 2 உழவு அடித்தேன். முதல் உழவு வந்து அடிச்சுட்டு 1 வார கேப்பு போட்டுட்டு மறுபடியும் 5 டன் மக்குன உரத்தை வந்து நல்லா செதை விட்டுட்டு 2வது உழவு அடித்தேன். அடித்து 6 அடிக்கு 1 இது தென்படலில் வாய்க்கால் போட்டு 2 அடிக்கு 1 இடம் விட்டு விதை ஊனினேன். ஊனி தண்ணி எல்லாம் முறையாக பாய்ச்சோம். பாய்ச்சிட்டு 6வது பக்கம் வந்து அது முளைப்புத்தன்மை கிடச்சிட்டு, முளைப்புத்தன்மை கிடச்ச உடனே 2வது தண்ணி பாய்ச்ச பிறகு லைட்டாக செடி வளர ஆரம்பிக்கையுமே வேப்பக்கொட்டை கரைசல் வந்து 10வது பக்கம் தெளிக்க ஆரம்பித்தேன். தெளித்து ஆரம்பித்த பிறகு கொடி நல்லா வீசிச்சுது. 15வது பக்கம் முதல் களையை எடுத்தேன். முதல் களையை எடுத்துட்டு அடுத்து 20வது பக்கம் இதுலேருந்து நீநம்பியில் கரிசல் வந்து அடிக்க ஆரம்பித்தேன். அடிச்சுட்டு கரெக்டாக 35வது நாள் 2வது களையை எடுத்தேன். களையை எடுத்து முடித்த பிறகு கொடி வந்து நல்லா வீச ஆரம்பிச்சிது. வீச ஆரம்பித்த உடனே பூ பிஞ்சி பிடிக்க டயத்தில் வந்து தேமோ கரைசலை வந்து நான் அடித்தேன். அது எல்லாமே சொந்தமாக தயாரித்தேன். நமக்கு பக்கத்தில் கடையன்று தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் நான் அந்த மருந்துகளெல்லாம் அடித்தேன். அடுத்து வந்து பூச்சித்தொல்லை தாக்காமல் இருக்கிறதுக்காண்டி பயோரியா பேசிக்கங்க மருந்து தெளித்தேன். அது 15 நாளைக்கு வரவ ஒரு டேங்குக்கு 50 மில்லி, அதாவது ஏக்கருக்கு 10 டேங்கு முதல் வந்து 1 லிட்டர் கணப்பண்ணி அடித்தேன். அப்புறம் செடி நல்லா வளர்ந்துருச்சு. காய் வந்து 70 நாள் 80 நாள் நல்லா காய் பிஞ்சு பிடிச்சி பறிக்க ஆரம்பிச்சிது. 100வது நாள் வந்து காய் பறிக்க தன்மை முதல் இது பறித்தேன். அதுக்கடுத்து 2வது பறி வந்து 115வது நாள் பறித்தேன். 3வது பறி வந்து 130 நாள், அதாவது 15 நாள் கேப்பில் பறித்தேன். நல்ல மகசூல், நல்ல பலன். அப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு கொண்டு போனேன். இப்போ இதோட விலை வந்து 8 ரூபாய்க்கு விற்கி. இந்த வருஷம் மார்க்கெட் வந்து போன வருஷம் நான் பண்ணும்போது 6 to 30 ரூபா வரை வச்சுது. நல்ல விலை, நல்ல சராசரியாக நான் வந்து இது வந்து 12 ரூபா சராசரி போட்டு மார்க்கெட் கொண்டு போனேன். நல்ல பெனிஃபிட்டு, இயற்கை விவசாயம் பண்ணால் நல்ல பெனிஃபிட்டு. அப்புறம் வந்து இதோட செலவு, மக்கிற சாணம், அடுத்து விதை நேர்த்தி, களையெடுப்பு, அடுத்து நம்ம உழவு கூலி, என் சொந்த வேலை, என்னோடய சம்பளம், அடுத்து பறிக்க சீலி, வண்டிக்கு மார்க்கெட் கொண்டு போகிற வாடகைலாம் சேர்ந்து 25,000 to 30,000 ரூபா வரை வந்துச்சுது. இதோட மொத்த பெனிஃபிட் வந்து எனக்கு 1 லட்சம் ரூபா கிடச்சிது. அதில் 30,000 செலவு பண்ணாலும் இன்றைக்கு வந்து என்னோட லாபம் வந்து 70,000 ரூபா கிடச்சிருக்கு. சுத்தமாக இயற்கையான முறையில் பண்ணது. இதோட மகசூல் வந்து 3 மாதம் to 4 மாதம் இதோட மகசூல் தன்மை. ஆமணக்கு வந்து 4 அடிக்கு 1 வாய்க்காலில் ஊனியிருக்கேன். இந்த ஆமணக்கு வந்து பூசணிகளை தாக்குற இந்த இலவுறிஞ்சி சாறு, காய் வண்டு, மற்ற நோய்கள் பராமரிக்கிறதுக்காண்டி இந்த ஆமணம் கட்டிருக்கேன். ஏமன்னா இந்த ஆமணக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வண்டு தாக்கிறது வந்து ஆமணக்கு தான் தாக்கும். பூசணி வந்து தாக்காத அளவுக்கு இந்த ஆமணக்கு அதோட இலைகளை பரம் கொடுத்ததுனால சிறந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சிறந்த ஒரு பயிர் காப்பானுக்கும் இந்த ஆமணக்கை நான் நட்டிருக்கேன். இப்போ நம்ம வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 to 700 ஏக்கர் வந்து காய்கறி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 250 ஏக்கர், கத்தரி அது 50 ஏக்கர், அதிகமாக பூசணி 100 ஏக்கர் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அங்கக சான்று, அதாவது இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து நோய்
மனுஷங்க தாக்குறதுனால நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 விவசாயிகள் வந்து நம்ம வந்து அங்கக சான்று, அதாவது இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம ஊக்கிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து தோட்டக்கலைத்துறை மூலமாக இப்போ பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே 30 விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வேறையாவது நம்ம வந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டேருக்கு வந்து 10,000 கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து. அதில் வந்து இடுபொருட்கள் அசோஸ்பைரிலும் பாஸ்போ பாக்டீரியா, அதுக்கடுத்து சூடோமோனஸு, விருடி அப்படிப்பட்ட இயற்கையான பொருட்களை வந்து இயற்கையான விவசாயம் செய்யக்கூடிய வந்து இடுபொருட்களை வந்து மொதல் வருஷத்துக்கு 4,000ங்கிற இதுவும், 2வது வருஷத்துக்கு 3,000, 3வது வருஷத்துக்கு ஒரு 3,000 சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு வந்து இந்த திட்டத்தில் கொடுக்குறோம். இதில் வந்து ஒவ்வொரு வருஷம் இந்த விவசாயிகள் வந்து புதுப்பிக்கணும், அதாவது அந்த அங்கக சான்றை வந்து புதுப்பிக்கணும். என்ன காரணம்னா நாளைக்கு அவங்க ஏதாவது மெயின்டைன் பண்ணாமல் விட்டக்கூடாது அப்படிங்கிறக்காக அதை புதுப்பிக்க சொல்கிறாங்க. இந்த அங்கக சான்று மூலமாக பயிர் செஞ்ச விவசாயிகளுக்கு வந்து நம்ம கவர்மெண்டில் இதுக்கு வந்து தனியாக ஒரு ரேட்டே இருக்குது. இதுக்கு நம்ம உழவர் சந்தை மூலமாகவும் அது அதிகம் சேல்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து உற்பத்தியாளர்கள் குழு மூலமாகவே இது அண்டை மாநிலங்களுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து நல்ல விலை கிடக்கிறனால விவசாயிகள் வந்து இதை வந்து அதிகமாக பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த தோட்டக்கலைத்துறையோட நோக்கம். தமிழகம் மனங்குளிருது தினம் தினம். இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழகம் உயர்ந்து சிம்மநடை போடுகிறது.